ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டேன், பாருங்கள். ஒரு கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு 150 எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு காப்படி அளவுக்கு தான் ரைஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், ரைஸ் ஒரு பக்கம் நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம லவங்கம் பட்டை ஏலக்காய் போட்டுடலாம். ஒரு பக்கம் நான் அரிஞ்சு வச்ச 2 வெங்காயம் நான் அதில் போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 கிளறு கிளறிடலாம். தயிர் போட்டால்தாங்க கொஞ்சம் இந்த பட்டர் மாதிரி பிரிஞ்சு வரும். ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்போது நமக்கு அந்த ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். அதனோட நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நான் உருளைக்கிழங்கு போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் கூட போட்டுக்கிறேன் பசங்களுக்கு பிடிக்கும்னு. அப்புறம் கொத்தமல்லி போட்டாச்சு, புதினாவும் போட்டாச்சு, தக்காளி நான் ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறேன், தேவைக்கிறப்ப உப்பு போட்டுட்டேன், மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருக்கலாம் இல்லையா, அதுதான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் அப்படி வச்சு போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து உப்பு மிளகு காரம் வந்து கொஞ்சம் சிக்கனில் நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி பெரட்டி ஒரு 1 ஹவர் பிஃபோர் நம்ம பண்ணி வச்சிடலாம், செஞ்சு வச்சிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் காரம்லாம் உப்புலாம் கொஞ்சம் கரெக்டாக அதில் இருக்கும். சிக்கனில் மேரினேட் பண்ண வச்சுருந்தேன், அதுவும் நம்ம தூக்கி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா கிளறினவுடனே நல்லா ஒரு கலரிங்காக இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன், ஏன்னா உப்பு பார்த்துட்டு தான் போட்டேன். நீங்கள் தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கிளற கிளற நமக்கு அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் மாறுது இல்லையா. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். நம்ம சிக்கன் கொஞ்சம் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு அது வெந்து வந்துடும். ஸோ நம்ம இருந்தாலும் கொஞ்சம் மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்து பண்ணிக்கலாம். நான் வந்து 1:2 தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இதில் தண்ணி போட்டாச்சு. நல்லா எண்ணெய் மேலே வந்து கொஞ்சம் திக்காக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கொதிக்கின உடனே நம்ம வந்து அந்த பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் 1 ஹவர். ஸோ அதை எடுத்து நான் இதில் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா ஒரு கிளறிடலாம். ரைஸை போட்டதுக்கப்புறம் ரொம்பவே கிளறக்கூடாது, நான் லைட்டாக பார்த்து ஒரு இதுவாக நான் 2 வாட்டி கிளறி விட்டுருவேன், போதுமானது. அவ்வளோதாங்க. பாருங்கள், ரைஸ் வந்து கொஞ்சம் போட்டோன்னே ரொம்ப கிளற வேண்டாம், நான் லைட்டாக கிளறி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், ரைஸ் வெந்து வந்துருச்சு. பாருங்கள், மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் திறந்து பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கணும். மேலே வந்து புதினா வந்து கொஞ்சம் இது போட்டிருக்கேன் ஸ்மெல்லுக்காக. கலரும் நான் விட்டுட்டேன். இதில் வந்து 3 முட்டை நான் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், மறுபடியும் தம் வச்சுட்டேன். மேலே ஒரு சின்ன உரலை வச்சு நான் வந்து இது வந்து தம்முக்கு வச்சுருக்கேன். ரைஸ் தம் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பலாம் கிளற வேண்டாம். நான் ஏன்னா சிக்கனும் வெந்துருச்சு, ரைஸும் வெந்துருச்சு, ரொம்ப கிளற வேண்டாம். பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பசங்களுக்கும் பிடித்த மாதிரியும் ஸ்டைலில் ஒரு கலரிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், தம் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கலரிங்காக இருக்கிறதால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு பக்கம் மூடி தம் பண்ணி முடிஞ்சிருச்சு. நான் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடுறேன். இதை எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாணல் வச்சுட்டேன். ஆயிலில் ஒரு அளவுக்கு போட்டிருக்கேன். அதில் ஒரு வெங்காயம் அரிஞ்சு அதில் நல்லா கிரிப்ஸியாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம இந்த ஆனியனை நம்ம வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் சிம்மில் விட்டு நம்ம ஒரு இது பண்ணுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஆகுங்க, 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும் மினிமம். ஏன்னா நமக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து சிம்மில் போட்டு அது ஒரு இதுவாக நான் வச்சுட்டேன். பாருங்கள்,
ஆனியன் வந்து சாப்ஸ் பண்ணி போட்டிருக்கிறதால எண்ணெயில் பொரிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ரொம்பவும் விட்டிங்கன்னா பிளாக் ஆகிடும். ஸோ கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அது நம்ம எடுத்து நம்ம இந்த சிக்கன் பிரியாணி மேலே போட்டு வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்காக இந்த ரெசிபி நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே கார்னிஷ் பண்ண ஒரு பிரியாணி, அதுவும் ஒரு வகையில் டேஸ்ட்டாக இருக்கும் போல். இதுவும் ஒரு கலரிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு.